நானும் சின்ன வயதில் இளைஞனாக இருந்த பொழுது அந்த குரலை கேட்காமல் சினிமாவில் ஹீரோ வாங்கணும். இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையை நான் முழுவதுமாக இந்த பதிவுகளை நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தால் உங்களிடம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லத்தான் போகிறேன். சினிமாவில் நான் ஹீரோவாக போகிறேன், நம்ம இவ்வளோ அழகாக இருக்கமே என்று நினைத்தது. புத்தகங்கள் எழுதப் போகிறேன், நான் ஒரு பெரிய ஆத்தராக போகிறேன், நிறைய ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன் இந்த மாதிரி நான் நிறைய எழுதி புத்தகங்கள் நான் பப்ளிஷ் பண்ண போகிறேன். இந்த மாதிரியெல்லாம் நிறைய உலகம் சார்ந்த உலகியல் சார்ந்த குறிக்கோள் என்று நான் வைத்துக்கொண்டு நான் அலைந்த காலத்தில் அந்த குரல் என் காதுகளுக்கு கேட்காமல் அழிந்த காலம் என்று நான் சொல்வேன். அந்த குரல் கேட்ட பொழுது யாரது என்று நான் திருப்பி கேட்டு அந்த குரலும் நானும் பேச ஆரம்பிக்க ஒரு கட்டத்தில் என்ன தெரியுமா, அருகில் வந்து விடுவோம். இன்னொரு கட்டத்தில் அந்த குரலும் நானும் ஒன்றாகி போவோம், அப்படியே பிசைந்து போவோம் என்று சொல்கிறேன். எப்பொழுது அந்த குரலும் நீங்களும் தனித்தனி என்று இருக்கிறீர்களோ அப்பொழுது தான் நீங்கள் திருடனாக பிச்சைக்காரனாக பொய் சொல்பவனாக ஏமாற்றுக்காரனாக இருப்பீர்கள். அந்த குரலும் நீங்களும் பிசைந்து போனால் சத்தியமாக சொல்கிறேன், உங்களால் ஆன்மீகவாதியாக தவிர வேறு எதுவுமாகவும் இருக்க முடியாது. அப்படி பிசைந்து போதல் என்பது ஒரு கொடுப்பினை. அப்படி பிசைந்து போன பொழுது வருகிறேன், விஷயத்திற்கு வருகிறேன். என்னுடைய ஆன்மா என்னிடம் சொன்ன வார்த்தை எதுவாக இருந்தது? ஓஷோவுடைய ஆன்மா அவரிடம் செக்ஸ் என்று சொல்லி இருக்கக்கூடும். இப்படி ஒவ்வொரு மகான்களுடைய ஆன்மாவும் இதுதாண்டா உன்னுடைய லட்சியம், இதுதாண்டா உன்னுடைய லட்சியம் என்று அவரிடம் சொல்லி இருக்கக்கூடும். என்னுடைய ஆன்மா என்னிடம் சொன்ன அந்த குரல் சத்தியத்தின் வாயிலாக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய ஆன்மா இந்த நொடி வரை என்னிடம் சொல்லிக் கொண்டிருப்பது துறவரம். அதில் நான் என்னமோ தெரியவில்லை. அதுதான் உண்மை. இப்போ செக்ஸ் தான் உண்மை அவருக்கு, துறவரம் தான் உண்மை, வேறு எதுவும் இல்லை, துறவரம் தான் உண்மை. எல்லாவற்றையும் இந்த ஆடை இந்த ருத்ராட்சம் உட்பட எல்லாவற்றையும் விட்டு விட்டு இந்த உடல் கூட அப்படி ஒரு நிலை, அதுதான் 100% என்று துறவரம் கூட கிடையாது என்று நானே ஒரு பதிவு செய்திருக்கிறேன் என்றாலும் முயற்சிப்பது, அந்த 100% முயற்சிப்பது அதுதானடா உன்னுடைய கான்செப்ட் என்று அந்த ப்ரொஃபஸர் கேட்ட கேள்விக்கு என் ஆன்மா சொன்ன பதிலை என் காதில் வாங்கி கொண்டு இதோ முதியவர்களுக்கான ஆன்மீகம் என்கிற உரை தொடரில் துறவரம் என்பதை டீட்டெயிலாக அக்கு வேறு ஆணி வேறாக பெரியவர்களை உங்களுக்காக என்னுடைய அனுபவங்களையும் துறவரம் சார்ந்த என்னுடைய எல்லா கருத்துக்களையும் உங்களுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொல்ல போகிறேன். இப்போ இந்த இளைஞர்களுக்கான ஆன்மீகம் முதியவர்களுக்கான ஆன்மீகம் என்பதில் என்ன டிஃபரன்ஸ், என்ன வித்தியாசம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் நிறைய போதனைகள் இருந்தன, சரியா? அஷ்டாங்க யோகம், குண்டலினி யோகம், அது இது என்னுடைய ஆன்மீக சிந்தனைகள் என்று நிறைய போதனைகள் இருந்தன. அது இளைஞர்களுக்காக, வளர்ந்து வருபவர்களுக்காக, ஆன்மீகத்தில் இன்னும் கொஞ்சம் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்காக. ஆனால் இந்த முதியவர்களுக்கான ஆன்மீகம் என்பதில் துறவரம் என்ற ஒற்றை சரக்கை எடுத்துக்கொண்டு அதில் டீட்டெயிலாக இன்னும் உள்ள அதில் என்ன பிரச்சனை, இதில் என்ன பிரச்சனை என்ற துறவரத்தை பற்றி விழாவரியாக நான் உங்களிடம் முடிந்த அளவிற்கு சொல்லிக் கொடுப்பதற்கான ஆயத்தமாக இந்த உரை தொடரை நான் ஆரம்பம் செய்கிறேன். பெரியவர்களே, நான் இன்னொன்று விஷயத்தையும் நான் சொல்கிறேன். இந்த உலகத்தில் அவதரித்த மிகப்பெரிய மகான்கள் எல்லாம் ஒவ்வொரு யோகங்களாக, யோகம் என்றால் என்ன, வாழ்க்கை தானே, ஒவ்வொரு யோகங்களாக எடுத்துக்கொண்டு அந்த யோகத்தை மக்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். கிரியா யோகம், கடா யோகம், வாஷி யோகம், தந்திரா யோகம், ஏன் குண்டலினி யோகம் என்று எக்கச்சக்கமான ஆயிரக்கணக்கான யோகங்களை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு மகானும் இப்படித்தான் நான் சொல்கிறேன். மகா அவதார் பாபாஜி இன்னும் உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று நம்பப்படுகிற பாபாஜி கிரியா யோகம் என்கிற ஒரு அற்புதமான யோகத்தை இந்த உலகத்திற்கு லஹிரி மகரிஷி வழியாக, பரமஹம்ச யோகானந்தர் வழியாக இந்த உலகத்திற்கு தருகிறார். அமெரிக்கா வரைக்கும் சென்று பரப்புவதற்கான ஒரு சூட்சுமமான குருவாக ஹிமாலயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான சக்தி அந்த மகா அவதார் பாபாஜி. என்றாலும் இந்த அத்தனை யோகங்களையும் என்னமோ தெரியவில்லை, என் ஆன்மா சன்னமாக நிராகரிக்கிறது. மன்னிக்க வேண்டும், நான் இதை அகந்தையில் சொல்லவில்லை. இது ஏதோ ஒரு அலசுக்குள் உட்பட்டு அந்த யோகங்களை எல்லாம், குண்டலினி யோகத்தை நான் உபதேசம் செய்தேன் தான், ஆனால் அது உட்பட எல்லாவற்றையும் நிராகரிக்கிறது. பெருமக்களை, பெரியவர்களை புரிந்து கொள்ளுங்கள், எந்தெந்த யோகம் எல்லாம் உங்கள் உடல் சார்ந்த விஷயமாக இருக்கிறதோ, பிராணாயாமம் செய்தல் என்பது உங்கள் உயிரை வளர்ப்பது, சரியா? தியானம் என்பது உங்கள் உயிர் சார்ந்தது, உடல் சார்ந்தது அல்ல, அது வேறு, அது உங்கள் ஆன்மா சார்ந்தது.
குண்டலினி என்பது உங்கள் உயிர் சார்ந்ததும் ஆன்மா சார்ந்ததும் கலந்தது, அது வேறு, அது ஒரு கொஞ்சம் அற்புதமான விஷயம். ஆனால் 50-50 என்று நான் சொல்வேன். ஆனால் கட்டாயோகமாக இருக்கட்டும், தந்திராயோகமாக இருக்கட்டும், கிரியாயோகம், மன்னிக்க வேண்டும் மகாவதார் பாபாஜி அவர்களே, நான் உங்களை எப்படி சொல்வது, நான் எதிர்த்து பேசுகிறேன் என்று தயவுசெய்து நினைக்க வேண்டாம். என்னமோ தெரியவில்லை என்னுடைய ஆன்மா, அதை கூட கிரியாயோகம் கூட உடல் சார்ந்தது. நீங்கள் 1000 வருடம் வாழ வேண்டுமா, 600 வருடம் வாழ வேண்டுமா, கிரியாயோகம் செய்யுங்கள், உங்கள் உடல் அப்படியே இளமையாகி போகும், தலைமுடி கூட நரைக்காது, நீங்கள் அப்படியே இருந்து உங்களுடைய ஆன்மீகத்தை கொண்டு செல்லலாம் என்பது ஒரு அற்புதமான யோகம் தான். என்றாலும் ஏனோ தெரியவில்லை என் ஆன்மா அதையும் நிராகரித்து அப்போ எதைத்தான் இந்த ஆன்மா ஏற்றுக்கொள்கிறது எனும் பொழுது துறவர யோகம் என்கிற வார்த்தை இந்த உலகத்தில் இருக்கிறதா, அப்படி ஒரு யோகம் இருக்கிறதா, நாம் செய்வோமா துறவர யோகம் என்கிற அந்த யோகம். இதைத்தான் பெரியவர்களை நான் கையில் எடுத்துக்கொண்டு இந்த முதியவர்களுக்கான ஆன்மீகம் என்கிற உரை தொடருக்குள் இதை பற்றித்தான் நாம் பேசப்போகிறோம்.